எல்லாம் மறந்துட்டு இப்ப முத்துவுக்கு கொடி பிடிக்கறியா? ஓ நான் சொன்னது இந்த வீட்டு வாரிசு மட்டும்தான். அத புரிஞ்சுக்க. வாரிசோ இல்லையோ வளர்ப்பு ஒண்ணுதானே, அவ புத்தி தானே இவனுக்கு வரும். ஆனா ஒண்ணு நடந்ததெல்லாம் நிர்மலாவோட போகட்டும். இதுக்கு மேலேயே என் குடும்பத்துல குழப்பம் பண்ண பாத்தீங்க. நடக்கறதே வேற. என் பேத்தி தேவயானி கிட்ட சொல்லிட்டேன், உன் பேரன் பார்வையில படமாட்டா. அதே மாதிரி உன் பேரனுக்கு சொல்லி வை, மீறி குறுக்க வந்தா அசிங்கமாயிடு சொல்லிட்டேன். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க சகவாசம் எங்களுக்கு வேண்டாம். ஊர்ல வேற பொண்ணா இல்ல, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல குடும்பமா பார்த்து பொண்ணு எடுக்க போற. அத நீ பார்க்கத்தான் போற. எங்க பாக்குறது? உன் பேரனுங்க தான் பொண்ணுங்களை இழுத்துக்கிட்டு ஓடுறதுலயே குறியா இருக்கானுங்களே. உனக்கு இந்த ஊரை கூட்டி கல்யாணம் பண்ற யோகம் கடைசி வரைக்கும் இல்லன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டல்ல, இப்ப எழுதி வச்சுக்க. ஊரு, உறவு, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் அழைச்சு என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு மங்களம் இல்ல. எதிர்பார்த்துக்கிட்டே இரு, முதல் பத்திரிகைய உனக்குதான் அனுப்புவேன். நீ கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனா சந்தோஷம், வயிறு எரிஞ்சா இன்னும் சந்தோஷம். இப்போ போமா போ. யார் வயிறு எரியுதுன்னு பார்க்கத்தான் போறேன். முத்து வரட்டும், அப்புறம் சாப்பிடலாம். என்னம்மா எல்லாம் அமைதி நின்னுட்டு இருக்கீங்க? முத்து பாட்டி இங்க வா. இன்னைக்கு நீ தேவயானிய வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனியா? ஆமா பாட்டி. இது இன்னைக்கு மட்டுமா இல்ல தினமும் நடக்குதா? பாட்டி திருவிழா நடக்கிறனால பஸ் எல்லாம் வேற ரூட்ல திருப்பி விட்டுட்டாங்க. அதனால தேவயானி பாவம் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்தா, அதான் பைக்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ண. பாட்டி டெய்லி நான் அவளை அழைச்சிட்டு போயிருந்தேனா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் தேவயானி டிராப் பண்ணத நீங்க கேட்காம இருந்தா கூட நானே சொல்லிருப்பேன். பாட்டி உன்னை பத்தி எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்பா. கள்ளங்கபடம் இல்லாம அந்த பொண்ணுக்கு நீ உதவி செஞ்சிருக்க. ஆனா அது எல்லார் கண்ணுக்கும் தப்பா படுதே. என்னமா ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, நீ தேவயானியை அழைச்சிட்டு போனது கனகவள்ளி அத்திக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கதான் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்களே, இதையே சாக்கா வச்சு இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. மூத்த பொண்ணு நிர்மலாவை இழுத்துட்டு போன மாதிரி சின்ன பொண்ணையும் தட்டி பறிக்க போறீங்களான்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டு போறாங்கப்பா. பாட்டி சத்தியமா சொல்றேன், என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க.
தெரியும்பா. நீ இந்த விட்டு ரத்தம் உனக்கு எப்படி அந்த அழுக்கு புத்தி வரும்? புத்து, நான் உங்கிட்ட கேக்குறதெல்லாம் இதுதான். இந்த வீட்டுக்கு மூத்த பேரன்ற ஸ்தானத்துல இருந்த ஒருத்த நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நம்ம குடும்பம் சந்திக்க கூடாதுப்பா. உனக்கு ஒரு கல்யாணம்னா அது நான் பார்த்த பொண்ணாதான் இருக்கணும். முதல் பத்திரிகைய அந்த கனகவள்ளிக்கு கொடுக்கணும். அவ வயிறு எரியற மாதிரி நீ ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கணும். செய்வியாப்பா? என்ன பாட்டி சந்தேகமா கேக்குறீங்க? உங்க பேச்ச நான் மீறவே மாட்டேன். நீங்க கை காட்டுற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது சத்தியம் பாட்டி. இதுல இருந்து நான் என்னைக்கும் மாற மாட்டேன். போதுமா? சந்தோஷப்பா, இந்த வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிங்க பாட்டி. அத்தை, நாங்க கடைக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? போலாமா. போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க சாந்தாவை காணும், அவளையும் கூப்பிடு. இதோ கூப்பிடுறேன். சாந்தாக்கா, அத்தை கூப்பிடுறாங்க. இதோ வரேன் அத்தை. அத்தை சொல்லுங்க. அத்தை, கனகவள்ளி வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே மன உளைச்சலா இருந்தது. ஆனா நீங்க பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முத்து சொல்லி என் வேதனையை மறக்கடிச்சிட்டான். இனிமே நாம ஏன் காலத்தை கழிக்கணும்? அதான், அவனுக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத்தை, நேத்து முத்துக்கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டீங்க, சரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்படி என்ன அவசரம்? அவன் மனசு மாறிடுவான் பயப்படுறீங்களா? அந்த கவலையெல்லாம் எனக்கு இல்லம்மா. என் பேரனோட சத்தியத்துல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு என்ன அத்தை இப்ப அவசரம்? மாமா இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி அத்தை பொண்ணு பாக்குறது? வாஸ்தவம்தான், என் வீட்டுக்காரர் போன துக்கத்தை நான் மறக்கணும்னா இந்த வீட்டுல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அதுக்கு என் பேரனோட கல்யாணம் தான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் மூலமா அந்த கனகவள்ளி மூக்க அறுக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்னதான் சொல்ல போறோம்? உங்க விருப்பப்படியே செய்யுங்க. பசங்க வந்துருட்டோம், தரகர்கிட்ட சொல்லி வரன் பார்க்க சொல்லுவோம். அப்படியே சுகுமாரங்கிட்ட சொல்லி சிவரஞ்சனிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டா ஒரே மேடையில ரெண்டு கல்யாணத்தையும் நடத்தி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தணும். அத்தை, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுமா, எல்லார் கருத்தையும் கேட்கணும் தானே எல்லாரும் கலந்து பேசுறோம், சொல்லு. அத்தை, முத்துக்கு ஏன் வெளியே பொண்ணு பாக்கணும்? பின்ன நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு யாரு இருக்கா? பக்கத்திலேயே ஒருத்தி வச்சுக்கிட்டு யார் இருக்கான்னு கேக்குறீங்களே? ஏன் சிவரஞ்சனிய நம்ம முத்துக்கு கேட்க கூடாது? ரெண்டு பேரும் முறை தானே. சிவரஞ்சனி வாழ போற இடம் நம்ம குடும்பம் மாதிரி இருக்கணுங்கிறது தானே உங்க ஆசை?
நாமளே அவள மருமகளாக்கிட்ட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறா. நீ சொல்றது நியாயம் தம்மா. ஆனா இதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்கணுமே. அவன் வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்கும்போது நாம கேட்டா நல்லா இருக்குமா? அது ஒரு விஷயமே இல்ல அத்த. கோமதி பேசினா அவங்க அண்ணன் என்ன தட்டவா போறாரு? அது இல்ல. அவங்க நம்மள விட பெரிய இடத்தை எதிர்பார்க்கறாங்களோன்னு அத்தை யோசிக்கறாங்க. நீங்க வேறக்கா, அண்ணாவோட விருப்பம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவரோட அடுத்த வார்த்தையே எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு கேப்பாரு. அப்படி அவர் சம்மதிச்சிட்டா எனக்கு ரெட்ட சந்தோஷம் கோமதி. உன் வாய் முகூர்த்த பலிக்கட்டும். அண்ணா வந்த உடனே இது விஷயமா பேசிடுறேன். சிவரஞ்சனி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாளைக்கு கல்யாண தேதியை குறிச்சிடலாம். ஜீவா தரப்பு வக்கீல் அந்த மைதிலி என்ற பெண்ணை தேடி கண்டுபிடிப்பதாக சொல்லியிருந்தார். இப்போ அந்த பெண் ஆஜராகிறாங்களா? சாரி யுவர் ஆனர், அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம், இதுவரைக்கும் கிடைக்கல. அப்படின்னா அரசு தரப்பு வக்கீல் அவருடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம். குற்றம் சாட்டப்பட்ட ஜீவாவை நான் விசாரிக்கணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். ஜீவா ஜீவா ஜீவா. வணக்கம். உங்களுக்கும் மறிக்கொழுந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா எப்படி பழக்கமா? நாங்க காலேஜ்லயா, ஆபீஸ்லயா, இல்ல எதை செய்யவா? காலேஜ்ல. காலேஜ்ல படிக்கும்போது நிறைய பேர் கூட பழகியிருப்பீங்க, ஆனா இவங்கள மட்டும் நீங்க ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இல்ல, நான் காரணமா தான் கேக்குறேன். சொல்லுங்க மிஸ்டர் ஜீவா, நீங்க காலேஜ் முடிச்சு பல வருஷம் ஆயிருக்கும், ஆனா இது வரைக்கும் நீங்க அந்த பொண்ணோட பழகி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? இல்ல சார், ரொம்ப வருஷம் கழிச்சு எதேச்சியா தான் மீட் பண்ணோம். எதேச்சியா ஆரம்பிச்ச தொடர்பு எங்கெங்கயோ போய் கொலை கோர்ட்டுன்னு வந்து நிக்குது இல்லையா? யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் தொடர்பு என்ற வார்த்தையை தப்பான அர்த்தத்துல பயன்படுத்துறாரு, இதை நான் ஆட்சேபிக்கிறேன். இல்ல, அவர் காரணத்தோட தான் கேக்குறாரு. இப்போ சி. தேங்க்யூ யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்ட ஜீவாவிற்கும் இறந்து போன மறிக்குழுந்துவிற்கும் தீவிரமான தொடர்பு இருந்திருக்கிறது, அதை என்னால் நிரூபிக்க முடியும். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி அகிலாவை விசாரிக்க அனுமதி வேண்டும். அகிலா அகிலா அகிலா. மறிக்குழந்தை ஃப்ரெண்டுன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அப்ப அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள உங்களுக்கு எப்பயாவது அறிமுகப்படுத்திருக்காரா? இல்ல சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த பொண்ணு இவரை மறுபடியும் டார்ச்சர் பண்ணான்னு சொன்னாரு, அதையாவது உங்ககிட்ட சொன்னாரா? நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஒருத்திய கட்டின பொண்டாட்டிக்கு கூட அறிமுகப்படுத்தலனா அதுலயே இந்த ஜீவாவோட ஏமாத்துதல் தெரியுது இல்லையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சட்டத்துல இடம் கிடையாது. உண்மைதான் யுவர் ஆனர். ஆனா இந்த கேஸ்ல ஒரு உயிரே போயிருக்கும் போது குற்றவாளி மேல சந்தேகம் வருமா வராதா? உங்களுக்கு தோன்றதெல்லாம் உண்மையாயிடாது மிஸ்டர் ஆவடையப்பன். தோன்றது உண்மையாகாதுமா, ஆனா கண்ணால பாக்குறது உண்மையாகும் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க.